வணக்கம். நிலைமை நலமா, இந்த நிகழ்ச்சியோட தலைப்பே தான். என்னடா இது, உடம்புக்கு தான் நலமாக இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க, நிலத்தை போய் நல்லா இருக்கியா நலமாக இருக்கியான்னு எப்படி கேட்குறது? அதுதான் நிகழ்ச்சியோட சாராம்சமே. அதுதான் அளவு என்பது மிக முக்கியமானது. ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலையும் அளவு, ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுன்னு சொல்வோம், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்வோம். ஏதோ ஒரு அளவுன்னு இருக்கும், எந்த பொருள் வாங்கினாலும் எதை செய்தாலும் ஒரு அளவு இருக்கும், அளவில்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் வந்து அளவு என்பது இந்த நிலத்தை பொறுத்த வரைக்கும் மிக மிக முக்கியமானது. நிலம் அளவு வந்து எப்படி வந்ததுன்னா, அந்த காலத்துலலாம் கூப்பிடு தூரம்னுவாங்க. நிலத்தை எப்படி அளப்பாங்க? கூப்பிடு தூரம். எப்படி கூப்பிடு தூரம்? ஒரு ஆள் நின்றுட்டு அப்படியே கூப்பிடுவார் அவரோட பேரை, அந்த இன்னொரு ஆள் எதிர நடந்து போயிட்டே இருப்பார். ரொம்ப தூரம் போய் அந்த பேர் அவர் காதில் விழாத இடம்தான் கூப்பிடு தூரம். ஒரு கூப்பிடு தூரம் நடக்கணும்ப்பா அப்படின்னு இப்போ கூட பேச்சு வாக்கில் சொல்லுவாங்க. அடுத்தபடியாக என்னென்னா, கண்ணு கெட்டின தூரம். கண்ணு கெட்டின தூரம்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் நடந்து போயிட்டுருப்பார், இன்னொரு ஆள் அவரை பார்த்துக்கிட்டே இருப்பார். அந்த நிலத்து வழியாக நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த ஆள் வந்து மறையிற இடம் எங்கே, அவர் கண்ணிலேருந்து மறையிற இடம் அந்த அளவு தான் கண்ணு கெட்டின தூரம். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்ப்பா, ஒருத்தரையும் காணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கண்ணு கெட்டின தூரம். முந்தியெல்லாம் அளவுகள் எல்லாம் அப்படி தாங்க இருந்தது. இதுக்காக வந்து ஒரு கருவி எதுவும் இல்லை. முதன் முதலாக வரியெல்லாம் விதிக்கணும், நிலத்துக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் தான் முதல் முதலாக ராஜராஜ சோழன் தான் இந்த அளவையே கொண்டு வந்தார். நிலத்தை அளக்க வேண்டும், நிலத்துக்கெல்லாம் ஒரு அளவு இருக்கணும். ஒருத்தருடைய சொத்து எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கணுன்னா, இத்தனை ஏக்கர் நிலம் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இத்தனை ஏக்கர் என்பது என்னென்னா அந்த அளவீடு. அளவீடு என்பது ஒரு காணி நிலம் வேண்டும் பராசக்தி. காணி என்பது அந்த அளவீடு. அந்த மாதிரி அந்த அளவீடை வந்து தெரிந்து கொள்ளறதுக்கு முதல் முதலாக ஏற்பாடு செய்து அந்த மன்னர் தான் ராஜராஜ சோழன். தப்படிகளால் அளக்கப்பட்டது. காலில் வந்து தப்படி போடுவாங்க, ஒரு அடி ஒரு அடி முன்னாடி வச்சு வச்சு போய் 20 தப்படி 40 தப்படி அப்படி தப்படி போட்டு அளந்து அங்கே ஒரு கொடியை நட்டு அதிலேருந்து இத்தனை தப்படி வந்தால் இன்னொரு கொடியை நடுறது. இப்படியெல்லாம் வந்து நிலத்தை பிரித்து பாகங்களாக்கி நிறைய வந்து ஆண்டு அவர்களுக்கு வந்து வரி விதித்து, நிலத்துக்குன்னு ஒரு எந்த பொருளும் ஃப்ரீயாக கிடைக்கும்போது மதிப்பே இருக்காது இல்லைங்களா. அதனால் நிலத்தை வந்து தானமாக கொடுத்தாலும் கூட அந்த மக்களுக்கு வந்து அந்த நிலத்தின் மேல் மதிப்பு ஏற்பட வேண்டும்னு நினச்சிட்டு மன்னர்கள் வந்து அதுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. இப்போ கூட நம்ம லேண்டு டேக்ஸ் கட்டுறோம் இல்லைங்களா. நிலம் வாங்கினோம்னா அந்த ஒரு பிளாட்டுக்கு என்ன ஏதோ அந்த டேக்ஸ் கட்டியிருக்கணும். வீடாக இருந்தாலும் வரி கட்டுறோம். ஏதாவது ஒன்று செலுத்தி கொண்டே இருக்கும்பொழுது தான் அது மதிப்பு தெரியும். இப்போ தண்ணி ஃப்ரீயாக விடுறாங்கன்னா நமக்கு மதிப்பு தெரியாது. அதுக்கு ஒரு வரி போட்டாங்கன்னா, ஐயோ தண்ணி வரி காசு கொடுத்து வாங்குகிறோம்ப்பா தண்ணியன்னு பத்திரமா செலவு பண்ணுவோம். அது மாதிரி எதற்குமே வந்து ஒரு அளவீடு இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சி அந்த காலத்துலேருந்தே தமிழ்நாட்டில் தான் முதல் முதலாக ராஜராஜ சோழன் இந்த அளவீடை ஏற்படுத்தினாங்க. நிலத்துக்கு மிக மிக முக்கியமாக அளவீடு இருக்க வேண்டும். அப்போ தான் சண்டை சச்சரவு வராது. ஏன் இடம் இந்த பக்கம் கிழக்கில் இவ்வளோ இருக்குது, மேற்கில் இவ்வளோ இருக்குது, தெற்கில் இவ்வளோ இருக்குது, வடக்கு பார்த்து இருக்கு நிலம், அப்படியெல்லாம் வந்து அளக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு குறியீடு இருக்கணும்னு சொல்லி முதல் முதலாக ராஜராஜ சோழன் தான் கொண்டு வந்தார். அவருடைய காலங்களுக்கெல்லாம் அப்புறம் வந்து ஆங்கிலேயர் வந்து அதை கரெக்ட் பண்ணாங்க. அந்த அளவுகளை எல்லாம் சரி பண்ணி அதற்குன்னு வந்து சில கருவிகளை வைத்து அளந்து, இப்போ ஒரு மலையை எப்படி அளக்கணும், ஒரு கடலை எப்படி போய் அளக்கிறது, ஒரு கல்லாங்குத்து நிலமே உள்ளே நுழைய முடியாத, மக்கள் நுழைய முடியாத இடத்தை எப்படி அளக்கிறது, காட்டை எப்படி அளக்கிறது, அப்படிலாம் அளவைக்கு வந்து ஆங்கிலேயர்கள் மிக கஷ்டப்பட்டு இங்கே வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்டில் ஆரம்பித்து இமயமலை வரைக்கும் முதல் சர்வேயை ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்து அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பல ஆட்கள் வந்து ஒவ்வொரு இடமா ஒரு இடம் மாறி 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 அளந்தாங்க. அப்போது இந்த அளவுக்கு எவ்வளோ மதிப்பு பார்த்தீங்களா. நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு பிளாட் வாங்குகிறோம், என்ன அளவு? ஒரு கிரவுண்டு. ஒரு கிரவுண்டுனா என்ன, 2400 சதுரடி இருக்குதுங்க ஒரு கிரவுண்டு அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்லக்கூடிய அந்த அளவை வந்து எப்படி ஏற்பட்டதுன்னா, முதல் முதல்ல ராஜராஜ சோழன் ஏற்படுத்தினது. அதுக்கப்புறம் காலங்கள் மாறி மாறி கருவிகள் எல்லாம் மாறி நாகரிகம் மாறி என்னாச்சு, ஆங்கிலேயர்கள் வந்து அந்த அளக்கிறதுக்கு இதெல்லாம் முதல் முதல்ல ரெக்கார்டு அவங்க தான் உருவாக்குனாங்க. அதை வைத்து தான் இன்றும் வந்து நில அளவை துறையே வந்து இயங்குவது. பேசிக்காக வந்து அந்த கடாஸ்ட்ரல் சர்வேன்னு சொல்லுவாங்க, அந்த சர்வேயில் வந்து தான் முதல் முதலாக அது இயங்க ஆரம்பிச்சு. இன்றைக்கு வரைக்கும் நிலத்தை வந்து மக்கள் மிக பெரிய சொத்தாக, அசையா சொத்து,
நம்மளுக்கு வந்து இப்போ நிலநீச்சலாம் இருக்குதுப்பா அவனுக்கு, பெரிய ஆள் அப்படின்னு சொல்கிறோம். அவர் நிலச்சு வாழ்ந்தாருங்க அவர், அவர் பெரிய ஜமீன்தார் அப்படின்னு. இதெல்லாம் எதை கொண்டு சொல்கிறோம்? அந்த நிலத்துடைய அளவு. அவ்வளோ பெரிய நிலத்துக்கு அப்பா எங்கே பார்த்தாலும் அந்த ஆள் நலந்தான்ப்பா இருக்குது. இந்த பக்கம் திருமணா தென்னந்தோப்பு, அந்த பக்கம் மாந்தோப்பு அப்படின்லாம் சொல்லும் பொழுது அந்த சொத்தை வந்து நிலமாக பார்க்கும் பொழுது ஒரு 10 சவரம் நகை இருக்கிறதோட 2 கிரவுண்ட் இருக்குதுப்பாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் மதிப்பு அதிகம். ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கூட ஒரு கிரவுண்டு எழுதி வச்சிட்டான்ப்பா அவங்க அப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது நிலம் என்பது மிக மிக முக்கியமானது இல்லைங்களா. அப்போ அதோடைய பற்றி விவரங்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு உங்களுடைய நிலத்தை நல்லபடியாக நலமாக பார்த்துக்கணும் இல்லைங்களா.